வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையுடன் பாரா ஒலிம்பிக்கில் திறமையை வெளிப்படுத்துங்கள். 54 பேர் கொண்ட பாரா ஒலிம்பிக் குழுவினருடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மீட்புப் பணிகளுக்காக காபூல் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறப்பு. இந்திய தூதரக அதிகாரிகள் 120 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பினர். ஆப்கானிஸ்தானில் வன்முறையின்றி புதிய அரசை உடனடியாக அமைக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தல். அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை திசை திருப்பக்கூடாது. அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை இடங்களில் 1 இடத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. செப்டம்பர் 13 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி. விரிவான செய்திகள். தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையுடன் பாரா ஒலிம்பிக் போட்டியில் திறமையை வெளிப்படுத்துங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டோக்கியோவில் வருகிற 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இப்போட்டிகளில் 54 வீரர் வீராங்கனைகள் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. மொத்தம் 9 வகையான போட்டிகளில் இவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய குழுவினரை உற்சாகப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் காணொலி மூலம் இன்று கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு உடல் வலிமையுடன் மன வலிமையும் மிகவும் அவசியம் என்றும், வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் வீரர்கள் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஸ்போர்ட் சைக்கோலஜி, உஸ் பர் வர்க்ஷாப் ஆர் செமினார்ஸ், இஸ்கி வ்யவஸ்தா லகாதார் கர்தே ரஹே ஹேன். ஹமாரே ஜாதாதர் கிலாடி छोटे शहरों, कस्बों और गांवों से आते हैं, इसलिए एक्सपोजर की कमी भी उनके लिए एक बड़ी चुनौती होती है. नई जगह, नए लोग, अंतर्राष्ट्रीय परिस्थितियां, कई बार ये चुनौतियां ही हमारा मनोबल कम कर देती हैं. इसलिए ये तय किया गया कि इस दिशा में भी हमारे खिलाड़ियों को ट्रेनिंग मिलनी चाहिए. தமிழகத்தின் சேலத்தை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் தடகள வீரரும் கேல் ரத்னா விருது பெற்றவருமான மாரியப்பனுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். திஸ் டைம் மேரா அச்சா ட்ரைனிங் ட்ரைனிங் கர சார் சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய் அச்சா சப்போர்ட் அமரா கவர்மெண்ட் அச்சா சப்போர்ட் சார் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பராளுமை கமிட்டி ஆஃப் இந்தியா அச்சா சப்போர்ட் சார் திஸ் டைம் அண்ட் மேரா கோல்டு மெடல் அண்ட் रिकॉर्ड कर देते. मरियप्पन, आप तो गोल्ड विनर है और अब आप मेरे जैसे सिनेमा जगत के एक्टर भी बाद में डायरेक्टर और प्रोड्यूसर बन जाते हैं, वैसे आप भी प्लेयर भी हैं और कोच भी बन गए हो. आप देश के नौजवानों को, खास करके एथलेट के संबंध में जिनकी रुचि है, इनको क्या संदेश देना चाहते हो, क्या मैसेज देंगे आप? हाँ, देखिए, आप भी ये मरियप्पन से कुछ सीखिए, नई नई खेल सीखिए, आप भी दुनिया में पहुंच जाओगे. और सरोजा माँ है तो सरोजा अम्मा जरूर आप दोनों भाइयों को बहुत आगे बढ़ाएगी. मरियप्पन जी, आपका परिवार पूरे देश के लिए प्रेरणा है. मुझे बताया गया कि आप पर एक बायोपिक भी बन रही है. मुंबई की फिल्मी दुनिया के लोगों का बड़ा मन
और तमिलनाडु में भी सबका मन आपकी तरफ ध्यान केंद्रित हुआ है। आपने अपनी मेहनत से कहां तक की यात्रा पूरी की है। आप अपनी हिम्मत और मेहनत को जारी रखिए। आप पूरे देश का आप पर भरोसा है, जमकर खेलिए और पूरी ताकत लगा लीजिए। मेरी आपको बहुत शुभकामनाएं हैं और जैसे हर बार मैं आप लोगों को मिलता हूं, इस बार भी जब आप विजयी होकर के आएंगे मैं जरूर आप लोगों के साथ बैठूंगा और आपके अनुभव जानने की कोशिश करूंगा। இதேபோல் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இதர வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் கலந்துரையாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனிடையே சேலம் மாரியப்பனின் தாயார் மற்றும் குடும்பத்தினரிடமும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாடினார். மாரியப்பன் மீண்டும் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்ப வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். மாரியப்பனின் உணவு பழக்கம் என்ன என்பது குறித்தும் அவரது தாயாரிடம் பிரதமர் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார். तो आप बता सकती हो कि मरियप्पन को क्या सबसे ज्यादा अच्छा लगता है? सर नाटवल सर சாப்பாடு கொடுப்பங்க சார், சூப் கொடுப்பங்க சார். देखिए मैं देख रहा हूं जब आप वर्णन कर रही हो तो मरियप्पन के मुंह में पानी छूट गया है। हाँ कौन कोई ट्रांसलेट कर रहे थे बताइए। सर इन्होंने कह रहा कि देसी मुर्गी अच्छा लगेगा उनका, उनका सूप भी पसंद करके पिएगा सर। अच्छा आपके भाई कुमार भी मेरे सामने है। वणकम सर। हाँ वणकम कुमार, तो तुम भाई के लिए क्या कहना चाहोगे? இந்நிலையில் பொதிகை தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த மாரியப்பனின் தாயார் சரோஜா பிரதமருடன் உரையாடியது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மாரியப்பன் மீண்டும் பதக்கம் வெல்ல பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மாரியப்பன் आपके त्याग और बलिदान के कारण आज मरियप्पन आज टोक्यो की तरफ जा रहा है और देश की सारी आशाएं उसके तरफ है। आप याद करते हो कि उतना बड़ा एक्सीडेंट हुआ, उसने अपने पैर खोया, लेकिन फिर भी आपने उसको इस प्रकार से हिम्मत दी, तो देश के लोगों को आप क्या कहोगी? சார் நல்லதா பண்ணுவாங்க சார், கோல்டு மெல்லு சார், கஷ்டப்பட்டு சார் கோல்டு மெல்லு அடிச்சு சார் இந்திய அளவுக்கு பேர் வாங்க சார், இன்னும் கோல்டு மெல்லு அடிக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேங்க சார். இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பென்னட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தமது உரையாடலின் போது இந்தியா இஸ்ரேல் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் அண்மை காலமாக மேம்பட்டிருப்பது குறித்து பிரதமர் மோடி திருப்தி தெரிவித்தார். இருநாட்டு உறவுகள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை என்று கூறிய அவர், வேளாண்மை, நீர்வளம், பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த நல்லுறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் அதற்கு இரு நாடுகளும் உறுதியேற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலின் போது தெரிவித்தார். காபூலில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை இந்தியா உன்னிப்புடன் கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தொடர்ந்து நிலைமையை கண்காணிப்பதாகவும் இந்தியாவுக்கு திரும்ப விரும்புவோரின் ஆர்வத்தை மத்திய அரசு உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். விமான நிலைய இயக்கம் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சரியான தகவல் கிடைத்ததும் இந்தியர்களை முழுவதுமாக அழைத்து வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தான் இந்திய வெளியுறவுத்துறையின் சார்பில் 9197177853739 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆப்கானில் உள்ள பயணிகள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் meahelpdeskindia.gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காபூல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படையின் C-17 ரக விமானம் 120 இந்திய அதிகாரிகளுடன் இன்று காலை குஜராத் மாநிலம் ஜாம் நகரை வந்தடைந்தது. ஆப்கானிஸ்தானில் தற்போது நிலவும் நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்திய தூதரக அதிகாரிகள் தாயகத்திற்கு திரும்ப வரவழைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேற ஏதுவாக காபூல் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை பென்டகனில் செய்தியாளரை சந்தித்த அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் ஹாங் டெய்லர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு விசா வழங்கும் வழிமுறைகளை இந்தியா மாற்றி அமைத்துள்ளது. மேலும் அவசர கால பயன்பாட்டிற்காக இ எமர்ஜென்சி எக்ஸ் மைக் விசா என்ற புதிய விசா திட்டத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு வர விரைவாக விசா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி காபூலிலிருந்து 4 கார்கள் மற்றும் ஹெலிகாப்டரில் பணத்துடன் வெளியேறியதாக அங்குள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காபூல் நகரை தாலிபான் அமைப்பினர் நெருங்கியவுடன் ஆப்கானிஸ்தானிலிருந்து அவர் வெளியேறியதாக ரஷ்ய தூதரக செய்தி தொடர்பாளர் நிகிதா இஸ்கென்கோ தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் அவர் வெளியேறியிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அவர் எந்த பகுதிக்கு சென்றார் என உடனடியாக தெரியவரவில்லை. ஆயுதம் தாங்கிய தாலிபான்களின் கடினமான சூழல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவதாக சமூக வலைதளங்களில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆப்கானிஸ்தானில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வந்து உடனடியாக புதிய அரசை அமைக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நாடுகளும் ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழலை கவனத்தில் கொண்டு ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆப்கானிஸ்தானில் மீறப்பட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் கவலை அளிக்கக்கூடியது என்றும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தற்போதைய நெருக்கடியான சூழலுக்கு தீர்வு காண உடனடி பேச்சுவார்த்தையை தொடங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்திய தூதர் திருமூர்த்தி ஆப்கானிஸ்தானில் மக்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும் அதனை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை இடங்களில் ஒரு இடத்திற்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவைக்கான 3 இடங்கள் காலியாக உள்ளன. இதில் அஇஅதிமுகவை சேர்ந்த முகமது ஜான் மறைவையொட்டி அந்த இடத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு செப்டம்பர் 13 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 24 தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இம்மாதம் 31 கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீது செப்டம்பர் 1 பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்ப பெற செப்டம்பர் 3 கடைசி நாளாகும். தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் 13 அன்று காலை 9 முதல் மாலை 4 வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன.
கங்கை நதியின் பெருமைகளை விளக்கும் பயணத்தொடர் நிகழ்ச்சியான ராக் ராக் மேன் கங்காவின் இரண்டாம் பாகத்தை மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். 2019 ஆண்டு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான இத்தொடரின் முதல் பாகத்தை நடிகர் ராஜீவ் கந்தேல்வால் தொகுத்து வழங்கினார். அந்நிகழ்ச்சிக்கு கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகம் மீண்டும் ஒளிபரப்பாக உள்ளது. ராக் ராக் மீன் கங்காவின் இரண்டாம் பாகத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய மத்திய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், புனித நதியான கங்கை குறித்த பொறுப்புணர்வை மக்களிடையே உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்றார். இம்முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைத்திருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதில் கடந்த சில வருடங்களில் அடைந்துள்ள சாதனை பெருமையளிப்பதாக ஷெகாவத் கூறினார். நமாமி கங்கை திட்டத்தில் மக்கள் பங்கு பெறுவதை ஊக்கப்படுத்தியதற்காக ஜல்சக்தி அமைச்சகத்தை பாராட்டிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இதன் மூலம் கங்கை பாதுகாப்பு மக்கள் இயக்கமாக மாறி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்றார். 2021 ஆகஸ்ட் 21 முதல் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டிடி நேஷனல் அலைவரிசையில் இந்நிகழ்ச்சி 8:30 ஒளிபரப்பாகும். பிஜேபியின் மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சிகள் திருப்பூரில் இன்று காலை தொடங்கியது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தியாகி சுந்தராம்பாள் சிலைக்கு மாலை அணிவித்து யாத்திரையை தொடங்கினார். மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழக பிஜேபி 3 நாள் மக்கள் ஆசி யாத்திரை நிகழ்ச்சியை கோவையில் நேற்று தொடங்கியது. மக்கள் ஆசி யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தியாகி சுந்தராம்பாள் சிலைக்கு மாலை அணிவித்து தொடங்கிய எல் முருகன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பட்டியலின கல்லூரி மாணவர்கள் அமைச்சர் எல் முருகனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உறுதியுடன் வெற்றி பெற வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற திருப்பூர் மாணவர்களை சந்தித்து வாழ்த்து கூறினார். திருப்பூர் தெற்கு மாவட்ட கூட்டத்தினை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ருத்ரகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை, முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் இங்கு வருகை பெருந்து வாழ்த்திய மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில தலைவரும். இதையடுத்து தாராபுரம் காங்கேயம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை அவர் சந்தித்தார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை உட்பட முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை தமிழக அரசு முழுமையாக செயல்படுத்தும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், 58 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே பணியில் உள்ள அர்ச்சகர்கள் யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன், அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை வேண்டுமென்றே சிலர் திசை திருப்புவதாக தெரிவித்தார். அவை விவாதத்தில் பங்கேற்று பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, புதிய அர்ச்சகர்கள் நியமிக்கப்படுவதால் 60 அல்லது 75 வயது நிரம்பிய பழைய அர்ச்சகர்கள் கூட பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்றும், ஆகம விதிப்படி அர்ச்சகராக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவதாகவும் விளக்கம் அளித்தார். முன்னதாக இன்று காலை அவை கூடியதும் சேலம், கரூர், திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 10,000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு மாவுப்பூச்சி நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு உடனடியாக தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்.
இதற்கு பதிலளித்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மாவுப்பூச்சி நோயை தடுக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆப்பிரிக்காவில் காணப்படும் இந்த மாவுப்பூச்சி நோய் கேரளா மற்றும் தமிழகத்தில் சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இந்த நோயால் பாதிக்கப்படும் மரவள்ளி கிழங்கு பயிர்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் நிதி மசோதா மீது நடைபெற்ற பொது விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, கொரோனாவின் காரணமாக 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளதால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரிகளில் போதிய இடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இடம் கிடைக்கும் வகையில் மருத்துவம் மற்றும் கலை அறிவியல் மட்டும் போதிய இடங்கள் இருப்பதாகவும், இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக 25% கூடுதலாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின்போது அஇஅதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசுகையில், கடந்த அஇஅதிமுக ஆட்சியின்போது இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு 2900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சுப்பிரமணியன், மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்வி என்ற திட்டமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஆட்சியின்போதுதான் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதன் பின்னர் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் வரும் ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. சட்டப்பேரவையில் பொது நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கூட்டத்தொடர் செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் முடித்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 88ஆவது பிறந்த தினத்தையொட்டி சென்னையில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை கோடம்பாக்கத்தில் முரசொலி மாறனின் உருவச்சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் பிளஸ் டூவுக்கு பிறகு என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். கொரோனா சூழலில் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை தரவுள்ளார் கல்வியாளர் டி நெடுஞ்செழியன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு. காண தவறாதீர்கள் மக்கள் மேடை, இன்று இரவு 7:30 மணிக்கு உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 16,488 வீடுகள் கட்டுவதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் ஒப்புதல் வழங்கல் மற்றும் மேற்பார்வை குழுவின் 55ஆவது கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 1,13,00,000 உயர்ந்துள்ளது என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேலும் 10 கைத்தறி வடிவமைப்பு வள மையங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைத்தறி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கண்ணூர், இந்தூர், நாக்பூர், மீரட், பாகல்பூர், பானிபட் ஆகிய இடங்களில் இந்த மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் ட்ரோன்கள் நடமாட்டம் குறித்து ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் ஐஜி பங்கஜ்குமார் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். விதிகளுக்கு புறம்பாக ட்ரோன்கள் பறப்பது குறித்து பாதுகாப்பு படை வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டுள்ள ஸ்மார்ட் கம்பங்கள் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் இலவச வைஃபை வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அரை மணி நேரம் இந்த வைஃபை வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட 49 இடங்களில் ஸ்மார்ட் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றியங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற மக்கள் சுகாதாரமான குடிநீரை பெற்று பயனடைந்து வருகின்றனர். பொது குடிநீர் குழாய்களில் தண்ணீர் பிடித்து வந்த நிலை மாறி வீடுகளிலேயே சுத்தமான நீரை பெற்று வருவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ரோட்டுக்கு வீட்டுக்கு வெளியே இருந்தது, இப்போ வந்து உள்ள பைப் போட்டுக்கிறது நல்ல வசதியா இருக்குது. ஜல் ஜீவன் மிஷன் அதன் மூலியமா போட்டாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் நன்றியும் நன்றி. இதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் வந்து வெளியில போய் கொஞ்சம் ரொம்ப தூரம் போய் புடிச்சிட்டு வரணும். இப்ப இந்த ஸ்கீம்ல இந்த பைப் ஜல் ஜீவன் மிஷின் போட்ட பின்னாடி இப்ப வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டதுனால பிரச்சனை இல்லை. நாங்க எந்த தொந்தரவும் இல்லாத வீட்லயே புடிச்சுக்கிறோம். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமா தண்ணி வீட்டாண்டே வருது. பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்றோம். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் புதிதாக 25,166 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த 154 நாட்களில் மிக குறைந்த எண்ணிக்கை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 25,166 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 36,830 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,14,48,754 ஆக அதிகரித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 437 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 432,079 ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 3,69,846 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 1,851 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 1,911 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்காக 20,370 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோய் தொற்று காரணமாக 28 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 217 பேரும் சென்னையில் 205 பேரும் ஈரோட்டில் 170 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,87,5,980 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 43,83,786 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 18,71,209 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 151 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் கடந்த 12 தேதி தொடங்கிய இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 364 ரன்னும் இங்கிலாந்து அணி 391 ரன்னும் எடுத்தன. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆட்டத்தின் கடைசி நாளான நேற்று 8 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 272 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறியது. 120 ரன் மட்டுமே எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இந்த தொடரின் முதல் போட்டி டிரா அடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்டில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை வகிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னம்பிக்கை மற்றும் மன வலிமையுடன் பாரா ஒலிம்பிக்கில் திறமையை வெளிப்படுத்துங்கள். 54 பேர் கொண்ட பாரா ஒலிம்பிக் குழுவினருடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். மீட்பு
பணிகளுக்காக காபூல் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறப்பு. இந்திய தூதரக அதிகாரிகள் 120 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பினர். ஆப்கானிஸ்தானில் வன்முறையின்றி புதிய அரசை உடனடியாக அமைக்க வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தல். அனைத்து பிரிவினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை திசை திருப்பக்கூடாது. அர்ச்சகர்கள் யாரும் பணிநீக்கம் செய்யப்படவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை இடங்களில் 1 இடத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. செப்டம்பர் 13 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.